ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியத்தில் எப்படி இட்லி தோசையை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து இதுதான், இந்த வாட்டி கிடச்சது மன்னா எத்னிக் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் மில்லட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 இயராக வந்து கிடச்சின்ட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 கப்ஸ் சிறுதானியத்தை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி என்ன சிறுதானியம் எடுத்திருக்கேன்னா, 1 கப் சாமியும் 1 கப் தினையும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த காம்பினேஷனில் வேணாலும் சிறுதானியத்தை எடுத்துருக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து நான் இந்த 2 சிறுதானியத்தை எடுத்திருக்கேன். இது தவிர்த்தும் நீங்கள் வந்து குதிரவாலியும் எடுத்துக்கலாம் 1 கப்பு, இல்லாட்டி வந்து வரகும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பனிவரகும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு 2 சிறுதானியத்தையும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரே சிறுதானியத்தையும் 2 கப்பாக எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டுருப்பேன். அதனால் வந்து 2 கப்பு வந்து ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு 1 கப்பு வந்து சாமையும் 1 கப்பு வந்து தினையும் எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2 கப்பு இட்லி ரைஸும் 1/2 கப்பு வந்து பச்சரிசியும் எடுத்துருக்கேன். இது வந்து இது எல்லாத்தையுமே வந்து 1 கப் மெஷின் கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த 1 கப் மெஷின் கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து உருத்தால் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி 3-4 hours வந்து ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் கழுவி நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து எப்படி கழுவணும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் வந்து ராகி இட்லி மேக்கிங் ப்ராசஸ்லேயே சொல்லியிருப்பேன். எப்போவுமே சிறுதானியத்தை வந்து தனியாக கழுவுங்க, நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி கழுவுங்க. ஏன்னா சிறுதானியத்தில் நிறைய தூசி இருக்கும், தூசி மண் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தனியாக தான் கழுவணும். அதுதான் பெஸ்ட் ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அரிசி, இதில் வந்து நம்ம எதுக்கு பச்சரிசி 1/2 கப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரே பேட்டர் தான் வந்து நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். தோசைக்கு அப்படின்றதால கொஞ்சம் பச்சரிசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை வந்து நல்லாவே கலராக வரத்துக்கு வந்து வெந்தயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெந்தயத்தை போடுறதால இது குளிர்ச்சியும் கூட உங்களுக்கு நறுமணமும் நல்லா இருக்கும். இது வந்து ஆட்ஸ் கலர் டு தி தோசைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி எதுக்காக எடுத்துருக்கோன்னா, இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறத விட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இடம் வந்துச்சுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ தேட் உங்களுக்கு கிரைண்டர் வந்து நீங்கள் அரைக்கிறச்சே வந்து அது சூடாகாமல் அந்த கூல்னஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா அரைக்கும். ஸோ தேட் உங்களுக்கு இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அரைக்கிறச்சு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க, இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைங்க. ஸோ தேட் கிரைண்டர் வந்து சூடாகாது. அவ்வளோதாங்க. இதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3-4 hours கழித்து அரைக்கலாம். முதல்ல நம்ம வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ஏன் முதல்ல போடணுன்னா, அப்போ தான் வந்து வெந்தயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து அரைப்படும். ரெண்டுத்தையும் கலந்து உளுந்தோடு சேர்த்து போட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பேஸ்ட் ஆனவுடனே நம்ம வந்து உளுந்தை சேர்த்து அரைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் இதை அரையிறதுக்கு. அரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உளுந்தை நான் உளுந்தை வந்து கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்ததான் வந்து நம்ம சிறுதானியத்தையும் அரிசியையும் சேர்த்து அரைக்க போகிறோம். நான் இப்போ சிறுதானியத்தையும் அரிசியையும் கிரைண்டரில் போட்டேன். இதை நல்லா அரைப்பட்டப்புன்னா பார்க்கலாம். இப்போ வந்து மாவு ரொம்ப நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு எடுத்துடலாம். நல்லாவே சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் நர நரன் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நர நரனும் இருக்கக்கூடாது. ஒரு சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ரவ ரவையாக இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து இதை வந்து நம்ம உளுந்து மாவோட சேர்ந்து கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ரெண்டு டப்பாவில் கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் உப்பை வந்து தெளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நல்லா வந்து புளிச்சு மாவு வரும் சரிங்களா. அவ்வளோதாங்க. இது ஒரு 8 to 12 hours வந்து வார்மான ஒரு பிளேஸில் வச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். மாவு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுருக்கோம் பத்தலைன்னா இதில் உப்பு சேர்த்து நம்ம இட்லியை ஊற்றி வைக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் இருந்தால் தான் கொஞ்சம் இட்லி நல்லாயிருக்கும். இதை வந்து நான் இந்த மாதிரி கலந்துட்டு நான் இட்லி பிளேட்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 8 to 10 minutes இருந்துச்சுன்னா வெந்துடும். இப்போ இட்லி வந்து நல்லாவே வெந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நான் தோசையை வந்து தோசை கலரில் ஊற்றியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் தோசை ஆட்டம் தாங்க இருக்கும். அதே சமயம் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம தோசை கிறிஸ்பி மில்லட்ஸ் தோசை ரெடி. அங்க நம்ம மில்லட்ஸ் தோசையும் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நார்மல் தோசையாட்டம் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி பாருங்கள், இட்லியும் சாஃப்டாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.